கொரோனா காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேரை சந்திக்காமல் இருந்தார். அதற்கான காரணங்களும் இருந்தது. அதற்கு பிறகு இதோ இப்போ ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நண்பரை வந்து நிறைய நிகழ்வுகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த கொரோனா காலகட்டத்திலேயே நிறைய நலப்பணிகள் செஞ்சுருந்தவங்க. அதுமாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த விதமெல்லாம் நம்மளே பார்த்து நம்ம சேனல்லே பல வீடியோக்கள் வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம். இப்போ கணவனும் மனைவியும் சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ஆசீர்வாதம் வாங்கும் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விருந்து வைத்திருக்கின்றார், பரிசு பொருட்களும் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு அவர் நண்பர் சொல்லும்போது நமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, நாமளே அங்கே போய் கலந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. 4 மணி நேரம் திட்டத்தட்ட, ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆன அந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நிறைய பேரை சந்திக்கிறது இல்லை இல்லையா. அதனால் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, உடனே போயிருக்காங்க. என்ன மாதிரியான வரவேற்பாங்க! 4 மணி நேரம் 4 நிமிடங்களில் கழிந்தது. ஏன்னா அந்த அளவு ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு உரையாடல் அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னார். இவரை தெரியும் உங்களுக்கு நினைக்கிற நிறைய நண்பர்களுக்கு தெரியும். ரஜினி சந்தோஷ் அவங்க, இவங்க வந்து கர்நாடகா ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். ரொம்ப சிறப்பான முறையில் மக்கள் பணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. அதே மாதிரி போன முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னென்னா உடல் தானம் செய்கிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம சேனல்லாம் ஒளிபரப்பியிருந்தோம். அவருக்கு அவருடைய குடும்பம் இருவரும் கணவனும் மனைவியும் சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த தகவலே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. நாமளும் இந்த நேரத்தில் அந்த மணமக்களை வாழ்த்துவோம். சூப்பர் ஸ்டாரே பார்த்துட்டாங்க, அவங்க இன்றைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லிப்போம். அதே மாதிரி இன்னும் சில நிறைய விஐபிலாம் சொல்லுவாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம போகிற வரைக்கும் வீட்டு வாசலில் இருந்து அந்த கையசைச்சு வழி அனுப்பி தான் அனுப்புவார்னு அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்களேன். இப்போ இவங்க கிளம்புறாங்கங்க, இப்போ முடிச்சுட்டு கிளம்புறாங்க. தலைவர் பாருங்கள், வாசல்லேன்னு இன்னும் கை கட்டி அவங்க போனானதாங்க உள்ளே போகிறார்.